ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம குயிக் லூட் ஏர்ன் பை ப்ரோமோ கோட் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, ஒரு நாளைக்கு நார்மலாக இந்த ஆப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஆப்பை ஒரு பார்ட் டைம்க்கான ஒரு ஆப்பை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நாம டீட்டெயிலாக செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்பை ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் குயிக் லூட் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இதோடைய சைன்இன் ப்ராசஸ். ஆஃப்டர் சைனின் இது இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், அதாவது இதில் ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலேயே இன்க்ளூட் இருக்கும். ஏர்னிங் ஆப்ஷன்ஸ், வாலெட், ப்ரொஃபைல் எல்லாமே ஒரே பேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இன்னொரு பேஜ் கிடையாது, ஒரே ஒரு பேஜ் தான். அடுத்து இதில் வாலெட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா 50 காயின்ஸ் நமக்கு சைனப் போனஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விட்ராவில் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் ஆகும். அடுத்தது ரிடீம். இது பார்த்திங்கன்னா 3 அமௌண்ட்ஸ்க்கான விட்ரா பண்ண முடியும், அதாவது 10 ருபீஸ், 50 ருபீஸ், 100 ருபீஸ்ன்னு 3 அமௌண்ட்டில் நம்ம விட்ரா பண்ண முடியும். அதுக்கான காயின்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா விட்ரா பண்ணலாம். அடுத்து ப்ரொஃபைல். இதில் பார்த்திங்கன்னா ஷேர் ரேட்டஸ், ஃபீட்பேக், அப்டேட் இதெல்லாம் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரொமோ கோட். இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய டெலிகிராம் சேனலில் ப்ரொமோ கோட்ஸ் டெய்லியும் இதில் ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே என்டர் பண்ண சப்மிட் பண்ண அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் கீழே பார்த்தீங்கன்னா வின்னர் லிஸ்ட் இல்லை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டு டெய்லியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே தான் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே இதை செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் நான் டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். செகண்ட் டே தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ப்ரொமோ கோட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக April 13th தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 and 15 வந்து ஷேர் பண்ணவே இல்லை, அதாவது அப்டேட் பண்ணவே இல்லை, அதாவது லாஸ்ட்டு அதான் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இப்போ நம்ம ப்ரொமோ கோடு என்டர் பண்ணணும்னா நமக்கு என்டர் பண்ணுறதுக்கு ப்ரொமோ கோடு இங்கே ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அது நம்ம கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் ஆப்பில் டெய்லியும் ப்ரொமோ கோடு பரிந்துரை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வின்னர்ஸ் லிஸ்ட்டும் டெய்லியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. டெய்லியும் ஒருத்தரையாவா வின் பண்ணுவாங்க? ஆமாம். அடுத்தது டெய்லி ரிவார்ட். 1500 காயின்ஸ் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கட் அப்படிங்கிற ஆப்ஷனில் 2 ஃப்ரூட்டை கட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் தான். கட் ஃப்ரூட் கெட் 2000 காயின்ஸ். அதாவது இந்த ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 20 ஃப்ரூட்ஸ் வந்து இதில் கட் பண்ண முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 20 ஃப்ரூட்டை இதில் கட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃப்ரூட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வரும். ஸோ அந்த ஆடு கம்ப்ளீட் ஆனது நமக்கு வந்து காயின்ஸ் வந்து வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதை நம்ம வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் இடையில ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பபிள் ஆடும் வரும், நான் ஸ்கிப்பபிள் ஆடும் வரும். ஸோ எது வந்தாலும் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் எங்கேயும் அடுத்த நாள் தான் மறுபடியும் வரும். வெயிட், இதில் கெட் 2000 காயின்ஸ் போட்டிருக்கே, ஆனால் வீடியோவில் ப்ளே பண்ணும்போது 2, 4, 6 தானே காயின்ஸ் வந்தது. அப்போ டோட்டலாக 20 ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணதுக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்தது, இந்த ஃப்ரூட் கட்டில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த யூசேஜ் பார்ட் எண்டில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரூட் கட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது டெய்லி வாட்ச் பாதிலே விட்டுட்டு வந்தோம், அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கிளைனம் அப்படிங்கிற கிளிக் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆடு ஷோ பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 காயின்ஸ் கிடைக்கும். ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 500 காயின்ஸ் கிடைக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த இவங்க சொல்கிற ஆடை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 800 காயின்ஸ் கிடைக்கும். டோட்டலாக 1700 காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற இந்த ரெக்கார்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1600 ஸ்பீடில் ரன் பண்ணுறோம். அவங்க பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட் வரைக்கும் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா அப்டேட் எதுவுமே வரல. சரி, வாலெட்டில் கீது வருமானு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. வாலெட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. அதாவது ஃப்ரூட்டில் அந்த இது மட்டும்தான் இருக்குது, அதாவது ஃப்ரூட் கப்பனில் அந்த காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸில்
எந்த அப்டேட்டும் வரவே இல்லை. ஓகே, திரும்ப நம்ம அதிலேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம் டெய்லி ரிவார்ட்ஸ்லேயே. டெய்லி ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்துலேயும் எந்த அப்டேட் ஆகல, பட் கிளைம் அப்படிங்கிற கிளிக் பண்ணால் அகெயின் இன்னொரு ஆடு தான் ப்ளே ஆகுது. நாம் இன்சர்ட் பண்ண ஆப்புக்கான அந்த ஆடுக்கான ஏர்னிங் பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட்டே ஆகவே இல்லை. ஸோ புதுசாக ஒரு ஆப்பு தான் பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. அப்போ இந்த ஆப் ஃபேக்கா? இது ஃபேக்கில் இல்லை, இல்லை ஏர்னிங் வரும். இது என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இதனுடைய ரிவ்யூவில் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரெஃபர் அண்ட் ஏர்ன். இதுலேயும் நாம் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஒரு ரெஃபருக்கு நமக்கு 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டை வேணால் ரெஃபர் பண்ணலாம். அதில் நமக்கு ஒரு டைம் பேமெண்ட்டு தான் இல்லை வந்து கொடுக்குறாங்க, ஒரே ஒரு டைம் இதில் 200 காயின்ஸ் கிடைக்கும். அடுத்து ஜாயின் அண்ட் ஏர்ன் ஆஃபர்ஸ் வந்து அடுத்தது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது மூலமாக ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா 20 காயின்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 20 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இது டோட்டலாக ஒரே ஒரு டைம் நம்ம இதை கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோ கோடு வந்த டெலிகிராம் சேனல் தான் இதுவும். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்டேட்ஸில் வரும். ஸோ அதனால் இதை ஜாயின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வர அப்டேட்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம உடல வந்து சேர் பண்ணிட்டு திரும்ப பேக் வந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்படி நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும், 20 காயின்ஸ் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஆஃபர்ஸ். இது பார்த்திங்கன்னா அப்ஸ்கேல் அப்படிங்கிற சர்வீஸ் மூலமாக இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது முக்கியமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப் யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஆப் யூசேஜ் அக்சஸ் அப்படிங்கிறது இவங்க கொடுக்குற ஆப்பை நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ணால் தான் அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. பட் இது சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இன்னொரு ஆப்பை யூஸ் பண்ணுறது இவங்க பார்க்குறது அப்படிங்கிறது சேஃப் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும், அதாவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் அந்த யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ணுங்கள். மீதி டைம் நம்ம கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவோம், மற்ற ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறதை வைக்கிறது நல்லது தான். எனிவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னா இதை எனேபிள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 10K காயின்ஸ் வர மாதிரியான ஆப்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 300, 500, 200 காயின்ஸ் வர மாதிரியும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை 1000 காயின்ஸ்க்கு மேலே, 500 காயின்ஸ்க்கு மேலே இருக்கிற பெரும்பாலான அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பரோ இமெயிலோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணாமல், ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 300, 200, 100 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஒய்சி பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது அது ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் இருந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதாவது வேறு ஒரு ஆப்பில் இந்த மாதிரி டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா வராது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போது அப்படிங்கிற மாதிரி ஆப் தான் சூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸாக இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் இதில் கொடுக்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும் ஏர்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உள்ளே போனதும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், வேண்டியதில்லை. இல்லை நம்ம அப்படி கொடுக்குறதா இருந்தால் கூட நம்மளோட செகண்டரி மொபைல் நம்பர் ஏதாச்சும் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் கேட்கல, பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன இதில் ஏகப்பட்ட ஆடு தான் அதிகமாக வருது, பட் இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிட்டு ஏர்னிங் வந்தால் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம 3 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு, இப்போ ஏர்னிங் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். வாலெட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரவே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் கட் பண்ணதுக்கான இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஆஃபர்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே இங்கே அப்டேட்டில் வந்துடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணினாலும் இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆப்புக்கு மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 60% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நாம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணியும் பார்த்தோம். பட் அப்டேட் வரவே இல்லை, 60%ல் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்க வந்து அதாவது அட்வர்டைசர்ஸ் வந்து அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு 3 நாள் வரைக்கும் டைம் ஆகும், அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பொறுமையை வரட்டும். நாம் அடுத்து இன்னொரு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஆப் தான். இது நாம் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுறத ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பிஎம்ஐ செக் பண்ணுற ஒரு ஆப்பு தான். இதையும் நம்ம எந்த ஒரு ரெஜிஸ்டரும் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளுடைய அவங்க கேட்குற இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஆஃபர்ஸ்லேயே வந்து அப்டேட் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆப்பை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்ததுனால நிறைய ஆப் இருக்குது. ஸோ அதில் சூட்டபுளான ஆப் மட்டும் தான் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏர்னிங் வந்து அப்டேட்டாக இருக்குது, 3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டேஸ்க்கு அப்புறம் ஏர்னிங் வந்துச்சு அப்படின்னா ஏர்னிங் வரல, ஆப் தான் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. எஸ், ஆப்போட டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ண ஆப்புக்கு ஏர்னிங் வரல அப்படின்னா இந்த ஆப்பு ஃபேக்கா? அதான் இல்லை, ஏன்னா இல்லை நம்ம அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணால் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது. எஸ், அடுத்தது இந்த ஆப்போட வித்ட்ரா ப்ரூஃப். வெயிட், இதில் தான் ஏர்னிங்கே வரவே இல்லையே, அப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்? இதில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, அதுக்கு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணேன். ஸோ இப்போ நான் வித்ட்ரா ப்ரூஃப் பார்க்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு வித்ட்ரா ப்ரூஃப் பார்க்கல அப்படின்னா, இந்த வித்ட்ரா பண்ணுறதுலேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி இதில் நாம் வித்ட்ராவே பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ நாம் இதில் ரிடீம் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஆடு ஷோ பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆடை நாம் பார்க்குறது மட்டும் கிடையாது, அதில் வர்ற ஆடை நாம் இன்சர்ட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால், அதாவது ஒரு 30 செகண்ட் யூஸ் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டையும் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இதில் நாம் எதிர்பார்க்க மாதிரி வராது, அதில் என்ன ஆப் வரும் அதை இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறத கூட பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஆப்பை நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது இவங்க வந்து கொடுக்குற ஆப்பை மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் அதை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதில் கொடுத்துக்கக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்பீட்டடான ஆப்பு தான் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தது. சம்டைம்ஸ் புது ஆப்பு வந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நமக்கு தேவையில்லாத ஆப் மாதிரி தான் இருக்குது. நமக்கு இது தேவையான ஆப் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, இவங்க கொடுக்குற ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இல்லை சுச்சுவேஷன் இருக்குது. இதில் வேறு வழி இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆப்பையே நான் இன்ஸ்டால் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எஸ், ஆடு கம்ப்ளீட் ஆனது இந்த மாதிரி யூபிஐடி என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுடைய பேங்க்கான யூபிஐடி, கூகுள் பே, பேடிஎம் எதுவாக இருந்தாலும் அதோட யூபிஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணலாம். நான் ஃபோன்பே யூபிஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஆடு, நல்ல வேலை இதை இன்ஸ்டால் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லலை, ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும். ஆஃப்டர் ஆடு ரிடீம் ரிக்வெஸ்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. வாலெட்டில் போய் பார்த்திங்கன்னா வித்ட்ராவலில் செக் பண்ணும்போது ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருந்தது, அதாவது உடனே வந்து அமௌண்ட் அப்டேட் ஆகலை. அண்ட் ஃபோன்பேலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அமௌண்ட்டே அப்டேட் ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் மணி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்ததுன்னு சொல்லி வந்திருந்தது, ஒரு 10 ருபீஸ். அண்ட் பேங்க் மெசேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் மணி அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் போட்டிருந்தது. அட் த சேம் டைம் அந்த ஆப்லேயும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. பட் அமௌண்ட் வரக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது ப்ராப்ளம் இல்லை,
ஆனால் இதில் நாம் ஏர்மன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னாலே இவங்க சொல்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த ஆப்பை நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அவங்க சொல்கிற ஆப்பை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நாம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம வித்ரா பண்ணவே முடியும். இந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணும்போது கூட கிடையாது, நமக்கு பிடிச்ச ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வித்ராவலில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஃபஸ்ட் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏர்னில் இருக்கக்கூடிய சிவ்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லாஸ்ட்டாக சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த இஷ்யூஸ் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் ஃப்ரூட்டில் எவ்வளோ ஏர்னிங் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 2000 coins நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நாம் கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 1-2 coins தான் வர மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக 20 fruits நம்ம கட் பண்ண பிறகு அந்த காயின்ஸோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் 2 நாட்களுக்கான காயின்ஸ் ரெக்கார்டு இருக்குது, அதாவது April 16 and 17. April 16 பார்த்திங்கன்னா 98 coins, 17 பார்த்திங்கன்னா 93 coins இதில் ஏர்னிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் தான் ஏர்னிங் வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 2000 coins ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணும்போது இல்லை ஏர்னிங் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் நாம் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஏர்னிங் வரவே இல்லை. ஆனால் என்னென்னா இதில் ஏர்னிங் வரணும் அப்படின்னா நாம் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு 5 to 10 minutes மேலே நம்ம அதை யூஸ் பண்ணால் தான் ஏர்னிங் வரும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நைட்டு யூஸ் பண்ணும்போது நைட்டு தூங்கிட்டேன், யூஸ் பண்ண அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அப்புறம் முடித்து பார்க்கும்போது அந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்லேயே தான் அந்த மொபைல் ஆன்லேயே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பேக் வந்து இதில் வந்து செக் பண்ணும்போது அப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்டேட் ஆகிடுச்சு, அதாவது ஏர்னிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத ஏர்னிங் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 minutes யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போது அப்டேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 5 minutes யூஸ் பண்ணேன், அப்போவும் அப்டேட் ஆச்சு. அதுக்கு கீழே யூஸ் பண்ணும்போது ஒரு 4-3 நிமிஷம் யூஸ் பண்ணும்போது தான் அப்டேட் ஆகவே இல்லை. அதாவது ஒரு 5 minutes மேலே அந்த இன்ஸ்டால் பண்ணிக்க ஆப்லேயே வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏர்னிங் வருது. ஒரு 5 minutes மேலே யூஸ் பண்ணால் தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாகவே கன்சிடர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஏர்னிங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் இன்னும் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 apps ஒரு 6-7 apps பார்த்திங்கன்னா ஏர்னிங் வந்தது. அதுலேயுமே சில ஆப் பார்த்திங்கன்னா 3-4 apps ஏர்னிங் வரலை. பட் இருந்தாலும் பெரும்பாலான ஆப் ஏர்னிங் வருது. ஆனால் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆஃபர்ஸில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை, டெய்லி ரிவார்டும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஏதாவது அதுவும் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் 1 hour யூஸ் பண்ணால் 500 coins வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கையோட ஒரு மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஏர்னிங் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான் தெரியுது. பட் நான் அதை வந்து செக் பண்ணி பார்க்கல, பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ப்ரொமோ கோடு. இது நான் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்குறப்போ ப்ரொமோ கோடு வர்றதில்லை. ப்ரொமோ கோடு வர்ற அன்றைக்கி நான் செக் பண்ணி பார்க்கறதில்ல. ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா அது ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. ஆனால் இல்லை 10,000 coins ஏர்ன் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க, ஆனால் எவ்வளோ வருன்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ். ஸோ அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய காயின்ஸ் நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். இந்த யூசேஜிலிருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் குயிக் லோட் ரிவ்யூ. இந்த ஆப்பில் டோட்டலாக 5 ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது. அது போக ஜாயின் அண்ட் ஏர்ன் சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டலாகவே ஒரே டைம் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். டோட்டலாக 80 coins கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொமோ கோட். ப்ரொமோ கோடில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் அதில் ஏர்ன் பண்ணவே இல்லை. பட் 10,000 coins ஏர்ன் பண்ணலாம் போட்டிருக்காங்க. பட் எவ்வளோ வரும்னு ஷூராக சொல்ல முடியாது. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக வச்சுக்கலாம். அடுத்து டெய்லி ரிவார்ட். டெய்லி ரிவார்ட்டில் பார்த்திங்கன்னா 1,500 coins ஏர்ன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. டெய்லி ஒன்ஸ் மட்டும் அதை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் அந்த காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து கட் ஃப்ரூட். கட் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா 2,000 coins ஏர்ன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. பட் நாம் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா 90-100 அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா ஏர்னிங் இருக்குது. அடுத்து ரெஃபர் அண்ட் ஏர்ன். இதில் நாம் எவ்வளோ ஃப்ரெண்டு வேணும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கு 200 coins ஏர்னிங் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம 5 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 1,000 coins ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே 5,000 coins ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இது உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது.
இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் இருக்கக்கூடிய ஆப்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸை மொத்தமாக ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 112 ஆப் கொடுத்துருக்காங்க. பட் 112 ஆப்பு நாம் இதில் இன்றைக்கி ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா ஆஸ் பர் யூசேஜில் ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது கிட்டத்தட்ட 5 to 10 minutes ஆகுது. குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயும் ஆகுது அண்ட் 10 minutes வரைக்கும் ஆகுது. அப்படின்னா ஒரு ஆப்புக்கு நம்ம 10 minutes அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு மணி நேரத்தில் நம்ம 6 ஆப்பு தான் யூஸ் பண்ண முடியும். 10 மணி நேரத்தில் 60 ஆப்பு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆப்பை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு ரம்மி மாதிரி கேம்ஸ், அப்புறம் லோன் வாங்குற மாதிரி ஆப்பெல்லாம் இருக்கும், கேவிசி பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஆப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் பெரும்பாலும் 300 காயின்ஸுக்கு கீழே இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 200-300 காயினுக்குள்ளே 55, 200 காயினுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா 22, 100 காயினுக்குள்ளே 10 ஆப்ஸும் இருக்குது. இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்த டேட்டாஸ் படி இது பார்த்திங்கன்னா ஒரு 90 ஆப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. பட் நாம் ஒரு 60 ஆப்பு தான் ஒரு நாளைக்கு ஃபுல் டைமாக உட்காந்து ஒர்க் பண்ணால் தான் அதையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை நாம் இந்த 60 ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுறோம், உதாரணத்துக்கு இந்த 55 ஆப்பையும் நாம் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக 14,000 காயின்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் கூட எல்லா காயின்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரொமோ கோடில் பார்த்திங்கன்னா 10,000 காயின் வரும்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுனால அது எக்ஸ்ட்ரா வேல்யூவை வச்சுக்கலாம். அடுத்தது டெய்லி ரிவார்டில் பார்த்திங்கன்னா 1,500. கட் ஃப்ரூட்டில் 90 to 100 வந்தது. பட் நாம் 100 வச்சுக்கலாம். அடுத்தது ரஃபர் அண்ட் டர்னில் சப்போஸ் நம்ம 5 ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 1,000 காயின் வரும். நாம் அதிகபட்சமாக இருக்கிறதே வச்சுக்கலாம், 1,000 காயின் வச்சுக்கலாம். அடுத்தது ஆஃபர், இதில் பார்த்திங்கன்னா 14,000 காயின்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 20,000 வருது. ஸோ நம்ம 20,000 வச்சுப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நேரத்துலேயும் இதில் இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு 10,000 காயின்ஸ் இருக்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், அது நமக்கு தேவை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரே இதில் பார்த்திங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் இல்லை 500 காயின்ஸ் மேலே இருக்கிறது, 800 காயின்ஸ் இருக்கிறது இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்ராக்சிமேட்டாக 20,000 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 20,000 காயின்ஸுக்கு எவ்வளோ ஏர்னிங்னு அமௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 10,000 காயின்ஸுக்கு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா 20,000 காயின்ஸுக்கு 200 ரூபாய் ஏர்னிங்காக வரும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது ப்ரொமோ கோடு. ப்ரொமோ கோடில் பார்த்திங்கன்னா 10,000 காயின் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அப் டு 10,000 காயின்ஸ். அப்போ 10,000 காயின்ஸுக்குனால் 100 ரூபாய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நாம் ப்ரொமோ கோடை செக் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஸோ அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நாம் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் அது எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம ப்ரொமோ கோட்லேயே நம்ம திடீர் நமக்கு ஒரே இதில் 10,000 காயின்ஸ் வருது அப்படின்னு நமக்கு 100 ரூபீஸ் வரும். பட் இதில் மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதும் அதிகமாக பண்ணுவோம், அதுக்கு டைமும் எடுத்துக்கும் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். அப்புறம் ரெஃபரும் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ண முடியாது. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் பேர்த்து ரெஃபர் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதுவும் குறைஞ்சிக்கிட்டு வரும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அதை கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை ஏர்ன் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய ஆப் வரும். நம்ம எத்தனை தான் இன்ஸ்டால் பண்ணாலும் எவ்வளோ ஆப் நாம் டெய்லி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் அதுவும் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அடுத்தடுத்து போக போக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆப்பு திரும்ப இன்ஸ்டால் பண்ண ஏர்னிங் வராது. ஸோ அதனாலேயும் பார்த்திங்கன்னா ஏர்னிங் குறையும். பட் சப்போஸ் இந்த ரேஞ்சிலேயே ஏர்னிங் வந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சு. அடுத்து ரிவ்யூ ரிசல்ட்டும் ஃபைனல் ரிசல்ட்டும் பார்க்கலாம். குயிக் லூட் ஆப் ரிவ்யூ ரிசல்ட். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர், இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, எஸ் அவைலபிள். அடுத்தது ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் பர் எஃபோர்ட். இந்த ஆப்பில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு நம்மளோட எஃபோர்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ் பர் டே ஆவரேஜாக கிடைக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரொமோ கோட் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸு ஆட் பண்ணலை. அடுத்து வித்ரா ப்ரூஃப், இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக வித்ரா ஆகலை அப்படின்னாலும் ஃபுல் அமௌண்ட்டு ஒரு 2.5 hoursக்குள்ளே வித்ரா ஆகிறது. ஸோ வித்ரா ப்ரூஃப் எஸ். தென் லாஸ்ட் ஃபைனல் ரிசல்ட், இந்த ஆப்பில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் நம்மளோட எஃபோர்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஏர்னிங் ரொம்ப கம்மியாக இருக்குது.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து லாங் டேர்முக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை, ஸோ ஒரு ஷார்ட் டைம் பீரியட் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ப்ரொஃபஷனல் லேர்னிங்க்கு சூட்டபுளாக இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணலாம், ஒரு பேசிவ் இன்கம்க்கான லேர்னிங்கை இதை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்டான அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இது லாங் டேர்முக்கு ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் இது க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் டேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குயிக் லூட் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம். யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.